நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சி மிகு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் இரா முத்தரசன் அவர்களை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பில் இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் சந்திரகுமார் அவர்களை எனக்கு பின்னர் உரையாற்றவிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பெருமதிப்பிற்குரிய தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களை நிறைவாகனமிடையே எழுச்சியுரை ஆற்றவிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் இந்த மகத்தான வெற்றி கூட்டணியின் பிதா மகருமான எனது பாசத்திற்குரிய அண்ணன் வைகோ அவர்களை மேடையில் அமர்ந்திருக்கிற நான்கு ஐந்து கட்சிகளின் முன்னணி தலைவர்களை தமிழக அரசியலில் ஒரு மகத்தான வரலாற்று சாதனையை படைப்பதற்காக கொண்டிருக்கிற நமது கூட்டணியின் களப்பணியாளர்களை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் வைகோ அவர்கள் ஒரு இன்ப அதிர்ச்சியை இந்த மேடையில் எனக்கு வழங்கியிருக்கிறார் என்ன பேசுவதென்று தெரியாமல் நான் திகைத்து நிற்கிறேன் அண்ணனாய் தம்பியாய் இந்த உறவு என்றும் தொடரும் என்று அண்ணன் வைகோ அவர்கள் என்னை சந்திக்கும் போதெல்லாம் மார்போடு அனைத்து வாஞ்சையோடு கூறுவார் அது வெறும் வார்த்தையல்ல அது உண்மைதான் என்று பல்லாயிரக்கணக்கான மக்களின் முன்னால் இந்த மாபெரும் அரங்கில் இந்த கணையாழியை எனக்கு வழங்கி அணிவித்து எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அதற்காக அண்ணன் அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இதை எந்த சூழலிலும் கழற்றக்கூடாது என்று அன்பு கட்டளையிட்டிருக்கிறார் என்னுடைய தாய் எனக்கு மோதிரம் அணிவித்த அடுத்த அதை நான் விட்டேன் ஒரு நிகழ்ச்சியில் என்னை ஈன்ற என் தந்தை என்னை வளர்த்து ஆளாக்கிய என் ஆசான் தொல்காப்பியன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே எனக்கு ஒரு மோதிரத்தை அணிவித்து இதை கழட்டாதே தம்பி என்றார் நான் அடுத்த நொடியே அதை கழட்டி கட்சிக்கு வழங்கிவிட்டேன் ஆனால் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இட்டிருக்கிற அந்த அன்பு கட்டளையை நான் மீற முடியாது என்கிற நெருக்கடியிலே நின்று கொண்டிருக்கிறேன் இது மிகவும் பெரிதாக இருக்கிறது எடுப்பாக இருக்கிறது இதை எப்படி நான் தொடர்ந்து அணியப் போகிறேன் என்கிற தயக்கத்தோடு சொன்னேன் இது இரண்டு சவரனில் செய்யப்பட்டிருக்கிறது இதையும் வைத்துக் கொள்ளுங்கள் சிறியதாக ஒன்னரை சவரனில் நான் நல்ல மோதிரம் ஒன்று போடுவேன் அதை கழற்றவே கூடாது அதை பார்க்கும் போதெல்லாம் வைகோ நினைவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார் இன்னொன்றையும் நினைவுபடுத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அணிவித்த மோதிரத்தை இதுவரையில் கலைஞர் கழற்றவில்லை அவர் எப்படி அண்ணாவின் நினைவாக அந்த கனையாழியை தன் கையில் அணிந்து கொண்டே இருக்கிறாரோ அப்படி இந்த அண்ணனின் நினைவாக நீ இந்த கணையாழியை கூடாது என்று கேட்டிருக்கிறார் இதுதான் உணர்ச்சிகள் நிறைந்த உறவு வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக தற்காலிகமாக நாங்கள் இணையவில்லை என்பதற்கு ஒரு அடையாளமாக ஒரு சாட்சியமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது இதுவரையில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட நான் அணிந்து கொண்டதில்லை என்னுடைய பொன்விழா நிகழ்ச்சியில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன் எனது அருமை தோழர்களை எனக்கு திருமணம் நடப்பதாக இருந்தால் நீங்கள் எனக்கு அன்பளிப்பு செய்யத்தானே முன் வருவீர்கள் திருமணம் நடப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த கட்சிக்கு பொற்காசுகளை வாரித்தாருங்கள் கட்சிக்கு ஒரு தொலைக்காட்சியை தொடங்க வேண்டும் பொன்விழாவை ஒட்டி பொற்காசுகளை அள்ளித்தாருங்கள் என்று நான் கேட்டேன் ஓராண்டு முழுவதும் நடத்திய விழாவில் இருபத்தி நாலரை த கிலோ தங்கக் காசுகளை என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் விடுதலைச் சிறுத்தைகளுக்காக வழங்கியிருக்கிறார்கள் இருபத்தி நாலரை கிலோ தங்க காசுகள் ஆனால் ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட நான் அணிந்து கொள்ளவில்லை எத்தனையோ தோழர்கள் இதை கூடாது இது கட்சிக்கு இது உனக்கு என்று தந்தார்கள் தங்க சங்கிலியை கழுத்திலே அணிவித்தார்கள் எதையும் நான் என் உடலில் அணிந்து கொள்ளவில்லை அனைத்தும் கட்சிக்கு என்று நான் பாதுகாப்பாக அதை வைத்திருக்கிறேன் ஆனால் என் அன்பு அண்ணன் எனது பாசத்திற்குரிய அண்ணன் இந்த கூட்டணியை அமைத்து இதை வெற்றிகரமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் வைகோ அவர்களின் அன்பு கட்டளைக்கு நான் கட்டுப்படுகிறேன் இந்த கனையாழியை எனக்கு அணிவித்ததாக நான் என்னவில்லை தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் வெற்றியை முன்னுணர்ந்து இந்த கணையாழியை எல்லோருக்கும் அணிய முடியாது என்பதால் திருமாவளவனின் கைகளில் அணிகிறேன் என்று அணிவித்ததாக நான் நம்புகிறேன் தேர்தல் முடிந்த பிறகு அண்ணன் அவர்கள் ஜிஆருக்கும் அணிவிப்பார் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் அனுவிப்பார் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அணிவிப்பார் எல்லோரையும் விருந்து உபசரித்து அதை பார்த்து ரசிப்பதில் அண்ணனுக்கு ஒரு தனிச்சுவை உதவி செய்து அவர்களுக்கு நன்மை செய்து மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிற போது அந்த மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்வதுதான் உலகில் தலை சிறந்த மகிழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு பண்பு நலனை அண்ணன் அவரிடத்திலே நான் நீண்ட காலமாக பழகிவன் என்கிற முறையில் கண்டிருக்கிறேன் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து அவரை நான் நன்கு அறிவேன் பல விஷ விவரங்களை இப்போதுதான் ஒன்றொன்றாக அவரிடத்திலே நான் நினைவுபடுத்துகிறேன் அவர் ஆச்சரியமாக அதையெல்லாம் நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவார் ஆகவே இது ஏனோ தானோ என்று உருவான கூட்டணி அல்ல தமிழக அரசியலில் மாபெரும் சக்திகளாக இருக்கிற இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளை எதிர்ப்பதற்கு இங்கு யாரும் இல்லை துணிச்சல் கொண்ட யாரும் இல்லை என்கிற நிலையில் இதோ நாங்கள் இருக்கிறோம் தமிழக அரசியலின் அடித்தளத்தை புரட்டி போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஐம்பது ஆண்டு கால சரித்திரத்தை தலைகீழாக புரட்டப் போகிறோம் என்கிற அந்த உறுதிமொழியோடுதான் அண்ணன் வைகோ அவர்களின் தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் அவரை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டு தோழர் ஜி ஆர் அவர்களும் அண்ணன் புத்தரசன் அவர்களும் திருமாவளவனும் சேர்ந்து இந்த மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினோம் இந்த நான்கு பேரும் வலிமையோடு இருக்கிறோம் என்றாலும் கூட இன்னும் வலிமையை மேலும் வலிமையாக்க வேண்டும் என்பதுதான் சிறந்த உத்தி சிறந்த தலைமை பண்பு இது போதும் என்று எண்ணுவது கூடாது வலிமை மிக்கவர்களை களத்திலே எதிர்கொள்ளுகிற போது வலிமை மிக்கவர்களை வீழ்த்த வேண்டும் அதுதான் இலக்கு அதுதான் நோக்கம் என்று உறுதியாகி இருக்கிற போது வலிமையை மேலும் வலிமையாக்க வேண்டும் வலிமை மிக்க கூட்டணி மக்கள் நல கூட்டணி இதனை மேலும் வலிமையாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இன்றைக்கு இந்த கூட்டணியிலே இணைக்கிற அளப்பரிய முயற்சியில் வெற்றி கண்டிருக்கிறார் அண்ணன் வைகோ அவர்கள் கடுமையான விமர்சனங்கள் நாளைக்கு இந்த கனையாழி அணிவித்ததை கூட கேவலமாக யாராவது விமர்சிப்பார்கள் அவதூறு பரப்புவார்கள் இதற்கு ஏதேனும் ஒரு கதையை கட்டுவார்கள் எதற்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவதூறுகளுக்கும் நாம் விளக்கம் தர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது வதந்திகளைக் கண்டு நாம் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது என்னென்னவோ எழுதுகிறார்கள் என்னென்னவோ விமர்சனங்களை கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஒரே காரணம்தான் இப்படி ஒரு கூட்டணி அமையும் என்று தமிழக அரசியலில் யாரும் முன்னுணரவில்லை சாணக்கியர் கலைஞரவர்களாலேயே இதை உணர முடியவில்லை திருமாவளவன் இப்படி முடிவெடுப்பானா கம்யூனிஸ்டுகள் இப்படி முடிவெடுப்பார்களா ஆனால் வைக்கோ அவர்கள் மீண்டும் ஒரு பீனிக்ஸ் பறவை போல எழுந்திருப்பாரா என்பது கலைஞருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்களின் எழுச்சி என்பது சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர்த்த ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போலத்தான் ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல இன்றைக்கு அவர் எழுச்சி பெற்றிருக்கிறார் ஒரு அணியை கட்டியமைத்திருக்கிறார் அதை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அதை மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இணைத்து வலிமைப்படுத்தியிருக்கிறார் இந்த வலிமைதான் பலருக்கு காழ்ப்புணர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது எல்லோரும் சாடுகிறார்கள் யாரும் பாக்கி இல்லை களத்திலே நிற்கிற கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் சாடுகிறார்கள் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே இந்த அவதூறுகளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியதும் நம்முடைய கடமை போய் நடிகர் விஜயகாந்த் அவரை முதல்வராக்குவதற்கு கம்யூனிஸ்டுகள் கங்கணம் கட்டிக் கொண்டு நிற்கிறார்கள் தமிழ்நாட்டின் அரசியலை தலைகீழாக புரட்டிய வல்லமை வாய்ந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மாபெரும் எழுத்தாளர் லட்சக்கணக்கான மக்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய மயக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் ஆங்கில புலமை வாய்ந்தவர் தமிழ் பேச்சு எப்படி மயக்குமோ அப்படி ஆங்கில பேச்சும் மயக்கும் என்கிற வகையிலே ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளர் அப்பேற்பட்ட ஈடு இணையற்ற நிகரற்ற தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடிகராய் இருந்த எம்ஜிஆரை அழைத்தார் களத்திற்கு தம்பி நீ முகத்தை காட்டினால் போதும் முப்பது லட்சம் வாக்குகள் வந்து விடும் என்று சொன்னார் எம்ஜிஆர் அண்ணாவை போல எழுத்தாளர் இல்லைதான் பேச்சாளர் இல்லைதான் தலைவர் இல்லைதான் ஆனால் அண்ணா அன்றைக்கு எம்ஜிஆருக்கு இருந்த புகழை தமது அரசியல் பகை சக்தியாக இருக்கிற காங்கிரஸை வீழ்த்துவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மக்களின் நம்பிக்கையை பெற்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் செல்வாக்கு அவருக்கு மக்களிடத்தில் இருக்கிற அந்த புகை தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நிமிர்ந்து நிற்கிற அவரது ஆற்றல் இது இன்றைக்கு திமுக அதிமுக என்கிற மிகப்பெரிய அரசியல் சக்திகளை வீழ்த்துவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படும் என்கிற வகையில் தான் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு தொகுதி உடன்பாடு வைத்திருக்கிறோம் இது ஒரு உத்தி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று என்கிற வகையில் ஒரு ஆற்றல் கொண்ட கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிப்பட்ட அந்த கட்சியை இன்றைக்கு பூஜ்யம் என்கிறார்கள் நேற்றைக்கு முதல் நாள் வரையில் தவம் கிடந்தார்கள் அவர் கடைக்கன் பார்வை நம் மீது வீசாதா நம் மீது அவர் கருணை காட்ட மாட்டாரா இரக்கம் காட்ட மாட்டாரா கைகோர்க்க மாட்டாரா என்றெல்லாம் தவம் கிடந்தார்கள் பாரதிய ஜனதாவும் ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் பூஜ்ஜியம் என்ன காரணம் தான் எவ்வளவோ முயற்சித்தும் தனக்கு கிட்டவில்லையே இதை அண்ணன் வைகோ தட்டி சென்று விட்டாரே இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு மீம்ஸ் வருகிறது அதாவது சினிமா பாடல் காட்சிகளை இணைத்து அரசியல் விமர்சனங்களையும் இணைத்து போடுகிற வாட்ஸ்அப் அதில் ஜனகராஜ் ஒரு ஆட்டோவில் ஒரு நடிகையை அழைத்து செல்வான் அப்போது மற்ற ஆட்டோ ஓட்டுநர்களெல்லாம் பார்த்து கேவலமாக பார்த்தாயா எனக்கு எவ்வளோ பெரிய சான்ஸ் ஒரு நல்ல சிறந்த அழகியை நான் என் ஆட்டோவில் ஏற்றி கொள்ள போகிறேன் என்று அவன் ஏறி அந்த பெண் அதில் பின்னால் உட்கார்ந்திருப்பான் ஜனகராஜ் அந்த ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுவார் ஸ்டார்ட் பண்ணுவார் ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டே இருப்பார் செல்ஃபி எடுக்காது உடனே இவர் பண்ணி கொண்டிருக்கும் போதே அவரை கிராஸ் பண்ணி ரஜினிகாந்துடைய ஆட்டோ போவோம் அந்த ஆட்டோக்குள்ளே இந்த ஆட்டோவில் இருந்த பெண் உள்ளே உட்கார்ந்து கையை காட்டி கொண்டிருப்பார் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு திமுக என்கிற ஜனகராஜ் ஆட்டோ செல்ஃப் எடுக்கவில்லை வைகோ என்கிற ரஜினிகாந்த் ஆட்டோ செல்ஃப் எடுத்து விட்டது ஆகவே ஜனகராஜ் ஆட்டோவிலே இருந்த நடிகை அழகி அந்த அழகி என்கிற விஜயகாந்த் வைகோ ஆட்டோவிலே ஏறிக்கொண்டார் இப்போது ரெண்டு பேரும் கையை காட்டிவிட்டு போகிறார்கள் என்று ஒரு மீம்ஸ் இந்த இளைய தலைமுறை புதிய தலைமுறை எப்படி சிந்திக்கிறார்கள் பாருங்கள் வந்திருக்கிறது ஏன் இதை இந்த இடத்திலே நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் அவர் ஒரு வலிமையான சக்தி தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சக்தி எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இழுப்பதற்கு பாரதிய ஜனதா கடும் முயற்சி எடுத்தது திமுக கடும் தவம் இருந்தது அவர் நினைத்திருந்தால் நேற்று நான் நாகர்கோவிலே சொன்னதை போல ஒருபுரம் கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்த பெண் அவருடைய அப்பா வந்து சொல்கிறார் நான் ஆயிரம் ஏக்கர் நிலம் எழுதி தருகிறேன் உனக்கு ஆயிரம் சவரனில் நகை நட்டு எடுத்து தருகிறேன் என் பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று இன்னொரு பக்கம் போட்டியாக அதைவிட க அதிகமாக நான் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் எழுதி தருகிறேன் பல அரண்மனைகளைத் தருகிறேன் உனக்கு எத்தனை சவரன் நகை வேண்டுமோ தருகிறேன் என்றெல்லாம் அழைக்கிறான் அந்த இரண்டு கோடீஸ்வர குடும்பத்து பெண்களையும் வேண்டாம் என்று விட்டு ஒரு விவசாயி கூலிவிட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற ஒருவனை போல திமுகவும் வேண்டாம் பாரதிய ஜனதாவும் வேண்டாம் சாதாரண மக்களுக்காக களத்திலே நிற்கிற மக்கள் நல கூட்டணியே போதும் என்று நண்பர் நம்முடைய திரு விஜயகாந்த் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரிய முடிவு என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் அவர் வெறுமனை பேரம் பேசக்கூடியவராக இருந்திருந்தால் அதற்கும் இதற்கும் ஆசைப்படக்கூடியவராக இருந்திருந்தால் பதவிதான் முக்கியம் பணம் தான் முக்கியம் என்று கருதி இருந்தால் எண்ணி பாருங்கள் பாரதிய ஜனதாவோடு போவது தானே அவருக்கு சரி பாதுகாப்பாக இருந்திருக்கும் அல்லது தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான சக்தியாக இருக்கிற திமுகவோடு போவது தானே சரியாக இருக்க முடியும் ஆனால் இரண்டும் வேண்டாம் என்று அவர் முடிவு எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய துணிச்சலான முடிவு எண்ணி பார்க்க வேண்டும் பாராட்ட வேண்டியவர்கள் விமர்சிக்கிறார்கள் திரு விஜயகாந்த் அவர்களின் இந்த முடிவை பாராட்ட வேண்டியவர்கள் விமர்சிக்கிறார்கள் காழ்ப்புணர்ச்சி இப்படி ஒரு முடிவை அவர் எடுப்பார் என்று யாரும் சிந்திக்கவில்லை ஊடகங்கள் எல்லாம் பல்வேறு யூகங்களை எழுதினார்கள் மக்கள் நல கூட்டணியோடு இந்த தேமுதிக போய் சேரும் என்று யாராலும் யூகம் பண்ண முடியவில்லை யூகிக்க முடியாத அளவுக்கு அண்ணன் வைக்கு அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பேசி முடித்தார்கள் ஒரு மணி நேரத்தில் கூட்டணி ஒப்பந்தமானது கையெழுத்திட்டோம் தமிழக அரசியலில் இப்படி ஒரு புதிய முடிவை எடுக்கிற ஆற்றல் அனைவருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய முடிவை எடுக்கிற ஆற்றல் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் அப்படி முடிவெடுத்திருக்கிறார் என்பதுதான் பாராட்டுதலுக்குரியது தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழப்போகிறது அந்த மாற்றத்தை நிகழ்த்தியாக வேண்டும் தேமுதிகோடு கம்யூனிஸ்டுகள் எப்படி உடன்படுகிறார்கள் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் எப்படி உடன்படுகிறது என்றெல்லாம் கேள்விகளை எழுப்புகிறார்கள் அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு வாக்காளர் பொதுமக்களுக்கும் சொல்லுகிறேன் மூன்று முக்கியமான உடன்பாட்டு புள்ளிகளில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் மக்கள் நல கூட்டணியும் ஊழலை ஒழிப்போம் என்று உறுதி எடுத்திருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஊழலை ஒழித்தே தீருவோம் என்று முடிவெடுத்திருக்கிறார் இரண்டு பேருக்கும் அது உடன்பாடு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நம்முடைய இளம் தலைமுறையினரை நாசமாக்கி கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான தமிழ் இளைஞர்களை எல்லாம் குடிகாரர்கள் ஆக்கி இருக்கிற இந்த கேடுகட்ட ஆட்சியை தமிழகத்திலிருந்து இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் மது கடைகளை மூட வேண்டும் மது கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த கொள்கையில் மக்கள் நல கூட்டணி உடன்படுகிறது தேமுதிகா உடன்படுகிறது ஊடல் ஒழிப்பு மது ஒழிப்பு ஊழலையும் மதுவையும் ஒழிக்க வேண்டுமானால் திமுகவும் அதிமுகவும் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது ஆகவே அந்த இரண்டு கட்சிகளும் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற கருத்தில் மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் உடன்படுகிறது இந்த மூன்று உடன்பாட்டு புள்ளிகள் தான் தேமுதிகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் தொகுதி உடன்பாடு அமைவதற்கு அடிப்படை காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாக்காளர் பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதைவிட மிக முக்கியமானது ஊழலை எப்படி ஒழிக்க முடியும் ஒரு கட்சி ஆட்சி செய்தால் ஊழலை ஒழிக்க முடியாது ஒரு கட்சி ஆட்சி ஒரு கட்சியை சார்ந்தவர்களை அமைச்சர்கள் ஒரு கட்சியை ஐந்தாண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து சுகம் கண்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அங்கே என்ன நடக்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வராது அச்சம் இருக்காது ஒரு கட்சி ஆட்சி நடப்பதால் அதிகாரம் இங்கே குவிந்து கிடப்பதால் அந்த கட்சியின் தலைவர் ஏதோ விண்ணுலகத்திலிருந்து இருந்து போன்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது அதனால் தான் ஜெயலலிதா அவர்களின் காலில் பொத்து புத்தென்று கெடாமீசை வைத்திருப்பவர்கள் கூட வீழ்கிறார்கள் அந்த அம்மா போன பிறகும் கூட போய்விட்டார் என்று தெரியாமல் படுத்தே கிடக்கிறார்கள் இது ஏன் நிகழ்கிறது அந்த அம்மாவின் தனிப்பட்ட சிறப்பு அல்ல அந்த அம்மாவை சுற்றி இருக்கிற அதிகாரம் அவர்கள் காலில் வீழ்ந்து கிடப்பது ஜெயலலிதா அவர்களின் காலில் அல்ல அவரை சுற்றி குவிந்து கிடக்கிற அதிகாரத்தின் காலில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் அந்த அதிகாரம்தான் காரணம் ஆட்சி அதிகாரம் தான் காரணம் ஒரு கட்சி முதல்வராக ஒரு கட்சி ஆட்சி செய்தால் அந்த கட்சியின் தலைவர் தான் முதல்வர் ஒரு கட்சி ஆட்சி செய்தால் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்திற்கும் அந்த ஒரு தலைவர் தான் பொறுப்பு அந்த ஒரு தலைவரின் கையில் இவ்வளவு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதால் மெத்தப்படித்தவனும் காலில் வீழ்கிறான் பெரும் பணக்காரனும் காலில் வீழ்கிறான் நெடும் பாரம்பரியம் உள்ளவனும் காலில் வீழ்கிறான் எப்படியாவது ஒரு ஒன்றிய கவுன்சிலராவது ஆகிவிட வேண்டும் என்று சாதாரணமாக இருப்பவனும் காலில் வீழ்கிறான் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமான அரசியல் கலாச்சாரத்திற்கு காரணம் ஒற்றை கட்சியின் ஆட்சி முறைதான் ஆகவே ஒரு கட்சி ஆட்சி முறையை ஒழுத்து கூட்டணி ஆட்சி முறையை தமிழகத்தில் நிறுவ வேண்டும் என்பதுதான் மக்கள் நலக் கூட்டணியின் கனவு மக்கள் நல கூட்டணி கூட்டணி ஆட்சி என்பதை முன்மொழிந்தவுடன் விஜயகாந்த் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டார் உடன்பட்டார் எந்த இடத்திலே தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் ஒருங்கிணைந்திருக்கிறது என்பதற்கு மிக முக்கியமான புள்ளி மதுவை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் என்றால் இந்த மதுவை ஒழிப்பதற்கும் ஊழலை ஒழிப்பதற்கும் தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி முறை உதர வேண்டும் கூட்டணி ஆட்சி முறை வளர வேண்டும் கூட்டணி ஆட்சி வந்தால் தான் வந்ததால் தான் வெளியே வந்தது ஒரே கட்சி ஆண்டு இருந்தால் வெளியே வந்திருக்காது ஒரு கட்சியின் ஊழலை கட்சியால் தான் கண்டுபிடிக்க முடியும் சாதாரண குடிமகனால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு கட்சியின் ஊழலை கட்சியில் உள்ளவர்களால் தான் கண்காணிக்க முடியும் அதிகாரிகளால் கூட கண்காணிக்க முடியாது ஒரு கண்காணிப்பு அரசியல் நடக்கும் அந்த விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் கம்யூனிஸ்டுகள் இருந்தால் அண்ணன் வைகோ இருந்தால் இந்த ஆளுங்கட்சியிலே கூட்டணி ஆட்சியில் இந்த கட்சிகள் எல்லாம் இருந்தால் இந்த கட்சிகளின் அமைச்சர்களை மீறி மது கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியுமா மது வியாபாரம் நடத்த நாம் அனுமதிப்போமா அந்த கேபினட்டிலே அமைச்சரவை கூட்டத்திலே நாம் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம் அங்கே எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு ஆளே கிடையாது எல்லாம் அம்மா வந்தவுடன் காலில் பொத்து என்று விழக்கூடியவர்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் எப்படி வருடத்திற்கு இருபத்தி எட்டாயிரம் கோடி வருமானமாக வரக்கூடிய மதுக்கடைகளை மூடுவார்கள் மதுவிலக்கு கொள்கையை எப்படி நடைமுறைப்படுத்துவார்கள் ஆகவே ஒரு கூட்டணி ஆட்சி முறை என்பது ஊழல் ஒழிப்பதற்கு மிகச்சிறந்த வழி மதுவை ஒழிப்பதற்கு மிகச்சிறந்த வழி எனவேதான் மக்கள் நல கூட்டணி ஊழல் ஒழிப்பு மது ஒழிப்பு இந்த இரண்டுக்கும் அடிப்படை தேவை கூட்டணி ஆட்சி முறை கூட்டணி ஆட்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்குமா கூட்டணி ஆட்சியை அதிமுக ஏற்குமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் கூட்டணி ஆட்சிக்கு பேச்சே இல்லை அதிமுகவிடத்தில் அப்படி யாரும் கேட்கவே முடியாது பத்திரிகையாளர்களே கேட்க மாட்டார்கள் அம்மா நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கூட்டணி கட்சிகளை இணைத்துக் கொண்டு கூட்டணி ஆட்சியை வைப்பீர்களா என்றால் அப்படி கேட்கிற துணிச்சல் ஊடகவியலாளர்களுக்கு கிடையாது அதனால தான் கேப்டன் கேட்கிறார் என்னை என்னை தூண்டுகிறீர்களே உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா அவரிடம் போய் கேட்க என்று கேட்கிறார் அது லாஜிக்கான ஒரு நியாயமான கோபப்படுகிறார் விஜயகாந்தவர்களும் கோபப்படுகிறார் ஊடகவியலாளர்களை பார்த்து என்று சொல்லுகிறார்கள் நேற்று நான் நாகர்கோவில் கூட்டத்தில் சொன்னதை போல நியாயவான்கள் எப்போதும் கோபக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் நேர்மையானவர்கள் எப்போதும் கொதிக்கும் நெருப்பாகத்தான் இருப்பார்கள் சிபிஎம் கட்சி அலுவலகத்தில் தன்னுடைய கட்சி தொண்டரைத்தான் அவர் கண்டித்தார் எதற்காக நீ போய் இடத்திலே வம்புழுக்கிறாய் உனக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்டார் தன்னுடைய தொண்டனை கண்டித்தார் அதை எடுத்து போட்டு ஊடகவியலாளர்களிடத்தில் வைக்கோ கோபம் என்று அவதூறு பரப்புகிறார்கள் ஏடுகளில் வந்த செய்திதான் ஐநூறு கோடி என்பதும் அல்லது உள்ளாட்சி தேர்தலில் இத்தனை இடங்கள் என்பதும் துணை முதல்வர் பதவி என்பதும் அவராய் கற்பனையாய் கட்டி கட்டுக்கதையை சொல்லவில்லை தொடர்ந்து ஒரு மாத காலமாக தேமுதிக இங்கே பேரம் பேசுகிறது அங்கே பேரம் பேசுகிறது இவ்வளவு கேட்கிறார்கள் என்றெல்லாம் ஏடுகளில் வந்த செய்தியை அவர் மேற்கோள் காட்டினார் ஆனால் எந்த ஏடுகளிலும் வராத செய்தி நீ ஐநூறு என்றுதானே சொன்னாய் நான் ஆயிரத்தி ஐநூறு என்று போடுகிறேன் என்று ஒரு நண்பர் கேள்வி கேட்கிறார் அந்த இடத்திலே எப்படி பதில் சொல்ல முடியும் ஆத்திரப்பட்டாரா ஏதேனும் அவரிடத்திலே தாறுமாறாக நடந்தாரா மிக அமைதியாக இந்த பேட்டியை நான் தொடர விரும்பவில்லை என்று எழுந்து போகிறார் அப்படி எழுந்து போகிற காட்சியை போட்டு இது என்ன நாகரிகம் என்கிறார்கள் பேட்டியை தொடர விரும்பவில்லை என்று சொன்ன பிறகு அந்த காட்சியை ஒளிபரப்புவது நாகரிகமா உனக்கு நான் பேட்டி தர விரும்பவில்லை என்று சொன்ன பிறகு அந்த பேட்டியை ஒளிபரப்புவது நாகரிகமா இது எந்த விதத்திலே நாகரிகமாக இருக்க முடியும் எனவே மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் இணைந்திருப்பது பலருக்கு கண்ணை உறுத்துகிறது பொதுமக்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் பெருகுகிறது என்பது பலருக்கு அச்சத்தை மூட்டுகிறது இந்த நிலையில் அவதூறுகளையும் வதந்திகளையும் திட்டமிட்டு அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அருமை தோழர்களே அரசியல் சரித்திரத்தை அடியோடு புரட்டப் போகிற களப்பணியாளர்களை வதந்திகளுக்கு நாம் செவிமடுக்க வேண்டாம் அவதூறுகளை கண்டு அச்சப்பட வேண்டாம் தேமுதிக மக்கள் நல கூட்டணியோடு தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்ட நொடியிலிருந்து தமிழக அரசியல் களம் ஒரு புரட்சிகர மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கவனமாக இருந்து நாம் கவனமாக இருந்து இதை அறுவடை செய்ய வேண்டும் அதற்கேற்ப அனைவரும் கைகோர்த்து நாம் கடப்படி ஆற்றுவோம் மே இருபத்தி மூன்றாம் தேதி மார்ச் இருபத்தி மூன்று தொகுதி உடன்பாடு நிகழ்ந்தது மே இருபத்தி மூன்றாம் தேதி புதி ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள்